வெல்கம் டு மசாலா குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கப் கோதுமை மாவை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மசாலா குக்கிங் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்ய ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு கப் கோதுமை மாவு, அரை கைப்பிடி அளவு வெங்காயம், பொடியா நறுக்கின இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டியா வடை மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு கப் கோதுமை மாவுக்கு 8 to 10 வடை கிடைக்கும். இப்ப நம்ம இத எண்ணெயில நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் எண்ணெயில நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், இப்ப வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. கூடவே மசாலா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மசாலா குக்கிங் சேனல்.